திரு எஸ்பிபி அவர்களின் ரசிகர்கள் அனைவருக்கும் பார்த்திபனின் பணிவான வணக்கம். எஸ்பிபி ரசிகர்கள்னு சொன்னா மக்கள் தொகையில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் அவருடைய இனிமையான குரலால் பாதிக்கப்பட்டவர்களே. இந்த இரண்டு தினங்களும் நமக்கு இருண்ட தினங்களாகவே இருக்கின்றன. மூச்சு விடாமல் பாடக்கூடியவர் மூச்சு கூட விட முடியாமல் படுக்கையில் பிராணவாயு உதவியுடன். நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பிராணவாயுவாக இருப்பது அவருடைய பாடல்கள். காதலால் இரவு தூக்கம் இழந்தவர்கள் லட்சம் பேர் எனில், எஸ்பிபியின் பாடலால் இரவு தூக்கம் கலைந்தவர்களும் மனதின் துக்கம் கலைந்தவர்களும் கூடான கோடி பேர். செய்திகளை முந்தி தருவதில் இப்போது ஊடகங்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கிறது. அது சில நேரத்தில் விபரீதமாகவும் முடிந்து விடுகிறது. அப்படி நேற்று வந்த ஒரு செய்தி மனதை பிணமாக்கிவிட்டது. ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் வெளியிடும் செய்தி நல்லதாக இருந்தால் நாலு பேரை கூட கலந்து ஆலோசிக்காமல் வெளியிடுங்கள். அட்லீஸ்ட் அது ஒரு ஊக்க மருந்தாகவாது இருக்கும். அதுவே ஒரு துக்க செய்தியாக இருந்தால் தயவு செய்து இருமுறை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு வெளியிடுங்கள் என்பது அன்பான ஒரு வேண்டுகோள். வா பாலு, எந்திரிச்சு வா என ஒரு இசை அழைக்கிறது. இசை புயலோ கூட்டு பிரார்த்தனைக்கு அன்பாக அழைக்கிறது. இசை அறியாமல் பாட்டறியாமல் வெறும் ரசிகர்களாகிய நாம் எஸ்பிபி என்ற பாடகர் மட்டுமல்ல, பண்பானவர், அன்பானவர், யார் மனதையும் நோகடிக்காத ஒரு மகான். அவர் மீண்டு வர, மீண்டும் மேடைகளில், நம் இதய மேடைகளில் உலா வர, இரு கரங்களை அல்ல நம் இதயங்களை கூப்பி பிரார்த்தனை செய்வோமாக. சற்று முன் எஸ்பிபியின் மகன் திரு எஸ்பிபி சரணிடம் பேசினேன். அந்த ஸ்பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச வகையில் அதை நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத பற்றி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா வகையான ட்ரீட்மெண்ட், உலகம் பூரா உள்ள மிக சிறந்த மருத்துவர்களை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் அப்பாவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நம்பிக்கையாக தான் இருக்கேன் நானும், டாக்டரும் ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு சொன்னார். அந்த மகிழ்ச்சியான செய்தியையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.